ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். உங்கள்கிட்ட ப்ரீத்தி கிரைண்டர் இருக்குதா? இன்றைக்கு நான் ப்ரீத்தி கிரைண்டரில் ஜூஸ் செய்கிறேன். நான் எப்படி ஜூஸ் செய்கிறேன் நான் சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஜூஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை மாதுளம்பழம் வேணுமென்றாலும் எடுக்கலாம். மாதுளம்பழத்தை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற முத்துக்களை எடுக்கணும். எங்களுக்கு மாதுளம்பழம் முத்துக்கள் தான் தேவை ஜூஸ் செய்கிறதுக்கு. இந்த மாதுளம்பழ ஜூஸை நாங்கள் குடிக்கிறதால என்ன நன்மை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் விட்டமின் சி இருக்குது. அதோட எங்களோட சமைபாட்டு தொகுதியையும் சீர்படுத்துது. ப்ரீத்தி கிரைண்டரில் ஜூஸ் அடிக்கிறதுக்கண்டு கப் இருக்குது. அந்த கப் எடுக்கிறேன். இங்கே இந்த பாட்டை உள்ளுக்கு போட்டு ஃபிட் பண்ணணும். அடுத்ததாக உடைத்து வச்சிருக்கிற மாதுளம்பழ முத்துக்களை கப்புக்குள்ளே போடணும். இன்னொரு பாட்டு இருக்குது, அதை மிடில் வைக்கணும். மூடியால மூடுறேன். இந்த கிரைண்டர் வந்து ப்ரீத்தி பிளாட்டினம். இதோட தான் இந்த ஜூஸ் அடிக்கிற கப்பும் வந்தது. இந்த கப்புக்குள்ளேயே ஃபில்டர் வாரதால நாங்கள் ஜூஸை வடிச்செடுக்க தேவையில்லை. பிட்ஸ் இல்லாமலே ஜூஸ் வரும். சாஃப்டான ஃப்ரூட்ஸில் நீங்கள் ஜூஸ் செய்யலாம். கிரேப்ஸ், ஒரேஞ்ச், மாதுளம்பழம் அப்படியான பழங்களில் நீங்கள் ஈஸியாக ஜூஸ் செய்யலாம். பிட்ஸ் ஒன்றும் இல்லாமல் நல்ல கிளியராக ஜூஸ் வருது பாருங்கள். நாங்கள் வடிக்க தேவையில்லை. இதுக்குள்ளேயே ஃபில்டர் இருக்கிறபடியாக நாங்கள் ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாதுளம்பழ சக்கை ஃபில்டருக்குள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரேஞ்ச் ஜூஸ் செய்கிறேன். தேவையான அளவு தோடம்பழம் எடுத்து தோல் உரிச்செடுக்கணும். ஜூஸ் கப்புக்குள்ளே போட்டு கிரைண்டரில் அரைச்செடுக்கணும். வாவ், ஃப்ரெஷ் ஒரேஞ்ச் ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து விட்டமின் சி நிறைந்தது. அதோட கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடை செய்கிறதோட இன்ஃப்ளமேஷனை குறைக்கவும் ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது. இந்த சம்மருக்கு ஹெல்த்தியான ஜூஸை குடித்து இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.